ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான செல்ஃபி ஏர்னிங் கண்டென்ட்டுங்க. நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான், செல்ஃபி ஏர்னிங்கன்னு சொன்னோன்னையும் ஐயோ மறுபடியும் இந்த ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இதில் நீங்கள் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, ரெஃபரும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு இங்கே ஒரு வீடியோ வரும், ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் அவங்க கேட்க போகிற கேள்வி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை கேட்பாங்க. ஸோ என்ன சொல்கிறது, அந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் 10 நிமிஷம் டைம் எடுத்து கூட சொல்லிக்கலாம். கரெக்டாக சொல்லணும் சரி தப்பாக சொன்னாலும் சரி அதுக்கான அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகும் கரெக்டாக சொன்னீங்கன்னா அதிக அமௌண்ட்டும் கம்மி அதாவது கொஞ்சம் ஒன்று மூணு கேள்வியும் தப்பாக சொன்னாலும் சரி மூணு கேள்வியும் கரெக்டாக சொன்னாலும் சரி உங்களுக்கான அமௌண்ட் உங்களுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் பர்சனலாக எனக்கு பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அமௌண்ட்டை வந்து
பாராட்டு தரமான ஒரு செல்ஃபி ஏர்னிங் ஆப்பு, வித்தியாசமான கண்டென்ட்டு. ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, ரெஃபரும் உங்களுக்கு விருப்பம்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரெஃபரும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வீடியோ வரும், அதை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா க்வெஸ்டினை ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்களும் அமௌண்ட்டை விட்ரா பண்ணலாம். லைவ் வீடியோவிலேயே ப்ரூஃப் எல்லாமே காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு மாதிரி நிறைய பேர் இனிமேல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டீங்க. ஸோ மறக்காமல் கீழே வர சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்து நமக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெய்லியுமே ஏர்னிங் அப்டேட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஏர்னிங் அப்டேட் இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம சேனலாக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு வேலை பேடிஎம் கேஷ் ஏர்னிங் அப்போ இல்லை மணி ஏர்னிங் அப்போ மொத்தத்தில் மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ரெகுலரான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோ லைக் பண்ணால் அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஏன் அற்புதமாக வாய்ப்பாக்கும். உங்களுக்கு கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் கேட்டு என்ன கேட்கணும் ஜஸ்ட் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எல்லா கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணி ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இதாக டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு ஏர்னிங் லூட்டுமே எனக்கு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நான் வந்து டெலிகிராமில் தாங்க சொல்வேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6400 பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ எந்த ஒரு ஏர்னிங் லூட்ஸுமே ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் சொல்வேன். ஸோ இப்போ கூட ஒரு ஸ்க்ராச் கார்டு ஏர்னிங் ஆப் லூட் போய்கிட்டு இருக்கு, அந்த ஆப்பில் பேமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டெலிகிராமில் அதுக்கான இதெல்லாமே போட்டிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்னும் ஒர்க் ஆகுதா இல்லையா எல்லா விஷயத்தையுமே நான் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம நமக்குள்ள வீடியோவை தவிர்த்து எதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம்னா டெலிகிராமில். ஸோ நீங்களுமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து விங்கா அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தான். ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட்டை பெண்டிங்கே எல்லாமே எல்லாருக்குமே கிளியர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பேமெண்ட் கொடுத்தா 8 to 10 hours ஈஸியாகவே செண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக போகிறப்ப ஆப்பை ஏபிகே ஃபைலாக இல்லை ஏதோ ப்ளே ஸ்டோரிய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் டேரெக்டாக இப்படி தான் கேட்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷோ தமிழோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும் ஓகேவா. ஸோ ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேர் ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதுக்கப்புறம் டிஸ்பிளே நேம்னு இருக்கும். ஸோ உங்கள் பேர், சிட்டி, ஊர், பின்கோடு, ஏஜ், ஜெண்டரு, ரெஃபர் கோடுன் இருக்கும். ஸோ ரெஃபர் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 காயின் கிட்ட வந்து கொடுப்பாங்க. அதோட வேல்யூன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ரெஃபர் கோட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத எடுத்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கங்க ஓகே. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் அக்கௌண்ட் ஹஸ் பின் கிரெடிட்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தாலும் சரி, இல்லை ஸ்கிப் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு சைனப்பாக ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ ஓட விட்டிங்கன்னா இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா 250 காயினோட அப்படியே உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ 250 காயினோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஓகேவா. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. நான் வந்து இப்போ டேரெக்டாக ஆப்க்குள்ளே நீங்கள் வந்து வந்துடுவீங்க. ஸோ ஆப்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கேள்வியில் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா 250 காயின் ஆட் ஆகும். ஸோ கேள்வி தப்பாக சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி காயின் ஆட் ஆகுங்க ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், விங்கா கேம்ஸு, சர்வே, லோகோ குயிஸ், ஜென்ரல் குயிஸ், இது எல்லாமே ஏபிசிடி எல்லாமே ஒரே கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த ஒன்றுத்துக்குள்ளே போனேன்னா இந்த மூணுமே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு ரெண்டு மட்டும் போய் காட்டுறேன். ஃபஸ்ட்டு விங்கா கேம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பின் அண்ட் வின்னுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் வந்து விழுகும். அந்த நம்பரில் இருக்கிற கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் விழுந்துருக்கு. ஸோ மறுபடியும் வந்து இப்போ பாருங்கள் பிளேன் வந்துருச்சு, ஸ்பின் அண்ட் வின்னுங்கிற இடத்துல பிளேன் வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வீடியோவோ இல்லை ஆடோ ஏதோ ஒன்று வருங்க ஓகேவா. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 199 ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் ஆமாம், கால் செட்டிங்ஸ் ஆமாம், 79.95 கால் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க ஓகேவா. ஸோ நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஓகே, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கங்க. இங்கே கீழே ஆன்சர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இவ்வளோ நேரத்தில் தான் படிக்கணும்னே கிடையாது, வேறு ஒரு ஃபோனில் கூட லைட்டாக ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆன்சர் கொஸ்டின்ங்கிறத கொடுத்துக்கலாம். 79 ஆரம்பிக்குது, 98 முடிஞ்சு, 199 செல்ஃபோன் சர்வீஸு, எக்ஸ்பிரஸ் சர்வீஸு, கால் செட்டிங்ஸு ஓகேங்க. இதெல்லாமே நம்ம படித்து முடிச்சிட்டோம்.
ஆஹா, நம்ம வந்து இது பார்த்தீங்களா, இது நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ மேலே வீடியோங்கிறத கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, செல் செட்டிங்ஸ் .com அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்புங்க, செல் செட்டிங்ஸ் .com. இப்போ வந்து பாருங்கள், செல் செட்டிங்ஸ் இதுவாக தான் இருக்குமோ? ஆ, கரெக்டு. நெக்ஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஐஃபோனா என்னென்னு கேட்டிருக்காங்க, நம்ம இதுவும் பார்க்கல. ஸோ இங்கே வந்து பாருங்கள், எவ்ரி மொபைல் வித் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆல் மொபைல் பிளான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 79 98 முடிக்குது. ஸோ 79 95 96 97 98 ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது, நம்ம அதை பார்க்காம விட்டோம். 75 95 96 97 98 ஓகேங்க, நம்ம சமைட்னு கொடுத்துருக்கலாம். மூணு ஆன்சருமே கரெக்டு. நான் பட் பார்த்து பார்த்து சொன்னதுனால எனக்கு காயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. 78 காயினோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே வந்து அசந்து போயிடுவீங்க. நம்ம எக்ஸைட் கொடுத்துடலாம், திருப்பி நீங்கள் வேணால் மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வாட்டுக்கு விளாண்டே இருக்கலாங்க. ஒரு கேமில் இவ்வளோ டைம் தான் விளாடணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் மறுபடியும் விங்கா கேம்ஸ்குள்ளே தான் வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஓடுது. ஓகேவா? ஸோ அதை நான் சவுண்டு வச்சு பார்த்துக்கிறேன். ஓகேங்க, இப்போ ஒரு கடவைக்கு மூணுமே தப்பாக சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு இதுக்குமே 20 காயின் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூணுமே தப்பாக சொன்னாலும் சரி, மூணுமே கரெக்டாக சொன்னாலும் சரி, உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ வந்து இதே மாதிரி தாங்க இது எல்லாமே இருக்கும். நான் இப்போதைக்கு இன்னொன்று லோகோ குயிசன் இருக்குது, எல்லாமே ஒரே கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ அது கோல்கேட் பேஸ்ட்டு, இது பெப்சோடன் பேஸ்ட்டு, அவ்வளோதான். பட் பேஸ்ட்டு ஒன்று தான், அதை நம்ம எப்படி பல் வளர்க்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா போட்டு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு அதே மாதிரி லோகோ குயிசுங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஸோ சர்வேனா சர்வேக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க, இதுனா இதுக்கு தகுந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இந்த பிக்சர் இருக்குங்களா, ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணோம், அவ்வளோதாங்க. இது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு வெளியில் சொல்கிறேன். ஸோ இது நமக்கு ஒன்றுமே தெரியலிங்க. ஓகேவா? ஸோ இது வேணால் நீங்கள் அப்படி இல்லைனா இதை வந்து ஏதாவது ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணிக்கிது ஆன்சர் கூகுள் எடுக்க முடிஞ்சால் எடுங்க, எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ தப்பாக சொல்லிட்டேனா, இதனால் எனக்கு 0 காயின்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் 0 காயின்ஸும் வந்து கிடைக்குங்க, தப்பாக சொன்னால். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விங்கா கேம்ஸ்னா பர்சனலாக கேட்பானுங்க, சர்வேனா சர்வேவை பற்றி க்வெஸ்சன் வரும், லோகோ குயிஸ்னா லோகோ, ஒரு சிஎஸ்கே லோகோவை கொடுத்து இது எந்த டீம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஜென்ரல் குயிஸ்னா நேற்று மேட்ச்சில் யார் ஜெயிச்சா, யார் அதிக ரன் அடிச்சா, இந்த மாதிரியான கேள்விகள் தாங்க இதில் இருக்கும். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஸ்பின் பண்ணுறீங்க, ப்ளே பண்ணுறீங்க, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அதனால எல்லாருமே ட்ரை பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? சரிங்க, கடைசி ஆப்ஷன் பட் நாட் லீஸ்ட் ஆப்ஷன், நம்ம வித்ரா பண்றது அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு ரெஃபருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 காயின்ஸ் வந்து தராங்க. 1000 காயின்ஸோட மதிப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ரூபா, 500 காயின்ஸோட வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபா. மினிமம் வித்ரா வெறும் 8000 காயின்ஸ் தான், அதாவது 16 ரூபா. நீங்க 8 ரெஃபர் பண்ணிட்டு வேணாலும் 16 ரூபா வித்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கேம் பிளே பண்ணி 8000 காயின். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 8000 காயின் கொண்டு வந்துட்டீங்கன்னா, இது வந்து மொத்தம் நான் ஏர்ன் பண்ண பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் நான் கம்மியான காயின்ஸ் தான் இருக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு 100 காயினோட வேல்யூ 1 ரூபா, 100 காயினோட வேல்யூ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்திங் கம்மியாக தான் வரும், ஒரு 20 பைசா கணக்கு தான் வரும். ஸோ 100 காயினோட வேல்யூ 20 பைசா. ஸோ 500 காயினோட வேல்யூ 1 ரூபாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ எப்படி விட்ரா பண்ணுறதுங்கிற ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா ரெஃபர் ஞானங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஷேர் கொடுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாமே வரும். ஸோ உங்கள் சமூக வலைத்தளம் எதில் வேணால் ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வர்றப்ப உங்களோட ரெஃபர் கோடு அவர் உள்ளே போட்டு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு 1000 காயின் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஆட் ஆயிருங்க. ஓகேவா? மறுபடியும் இப்போ ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல டோட்டல் ரிவார்ட்ஸுங்கிற இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ எவ்வளோ காயின்ஸ் கிடச்சிருக்கு, நான் எவ்வளோ நேரம் ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோடதையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியுங்க. இப்போ நம்ம கடைசியாக வந்து விட்ரா ஆப்ஷனுக்கு போயிடலாம். விட்ரா எப்படி பண்ணுறதுன்னா, இந்த ப்ரொஃபைல் இந்த கீழே காயின்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து காயின் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா 11420 காயின் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ பேடிஎம்லேயே வவுச்சர்லேயே எதில் வேணால் விட்ரா பண்ணிக்கலாம். பேடிஎம்லேயே நம்ம வந்து விட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 8000 பாயிண்ட் இருந்தாலே போதுங்க, மினிமம் 16 ரூபா தாங்க. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி பேடிஎம் நம்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் விட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல பேடிஎம் நம்பர் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் உங்கள் பேடிஎம் நம்பரை கொடுத்து கண்டினியூங்கிறது கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 8 hours சென்ட் பண்ணிடுவாங்க. இது நான் வந்து முந்தானே தேர்த்த ப்ரூஃபுங்க. ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பார்த்தவங்க நீங்கள் வந்து கவலையே படத்தவரில், எல்லா பேமெண்ட்டுமே எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஜென்யூனான ஆப்புங்க. ஸோ அதே மாதிரி நீ இது வரைக்கும் இதுலேருந்து எவ்வளோ எடுத்துருக்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஓகேவா? டோட்டல் ரிவார்ட்ஸ் பாருங்கள், 350 ரூபா, 1000 பாயிண்ட்ஸு, 1000 பாயிண்ட்ஸு, அது மாதிரி நிறைய நான் வந்து விட்ரா போட்டிருக்கேங்க. ஓகேங்க, பேமெண்ட் எல்லாமே பக்காவாக தருவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இந்த ஆப் பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போட்டு ரெஃபர் கோட் போட்டு உள்ளே போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணி விட்டுருங்க. நண்பா இன்னொரு நல்ல வீடியோ பார்க்க லவ் யூ ஆல்.